திருப்பதி பிரம்மோற்சவ விழாவில் 12,000 வாகனங்கள் மட்டுமே திருமலைக்கு செல்ல அனுமதி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான கோவிலில் வரும் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற உள்ளது. பிரம்மோற்சவ விழாவையொட்டி திருமலை முழுவதும் அலங்கரிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. வண்ண வண்ண மின் விளக்குகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளதால் திருமலை முழுவதுமே மின்னொளியில் ஜொலிக்கிறது. பிரம்மோற்சவ விழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவது வழக்கம். ஏழுமலையான் சமேத ஸ்ரீதேவி பூதேவி 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர். இதனை காண்பதற்காகவே 4 மாட வீதிகளில் கட்டுக்கடுங்காத கூட்டம் குவிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருமலையில் 12,000 வாகனங்கள் நிறுத்துவதற்கு மட்டுமே இடவசதி உள்ளது. எனவே பிரம்மோற்சவ விழாவின் போது கார் வேன் உள்ளிட்ட 12,000 வாகனங்கள் மட்டுமே திருமலைக்கு அனுமதிக்கப்பட உள்ளது. கூடுதலாக தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் வாகனங்கள் திருப்பதியில் நிறுத்திவிட்டு திருமலைக்கு செல்லும் அரசு பஸ்களில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என தேவஸ்தானம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கருட சேவைக்கு முந்தின நாளான 30ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 2ஆம் தேதி இரவு வரை திருமலைக்கு 2 சக்கர வாகனத்தில் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து பைக்கில் தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் பைக்கை திருப்பதியில் நிறுத்திவிட்டு அரசு பஸ்ஸில் சென்று சாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் நேற்று 65,187 பேர் தரிசனம் செய்தனர். 27,877 பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தினர். ₹5.37 கோடி உண்டியல் காணிக்கை வசூலானது. மேலும் பல திருப்பதி செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து மற்ற நண்பர்களிடம் பகிரும்படி அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.